தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லி ஜும்மா மசூதியில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை மனித குலத்திற்கான தியாகம் மற்றும் சேவையின் அடையாளம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹஸ்ரத் இப்ராஹிம் காட்டிய தியாக பாதையில் செல்ல இந்த பண்டிகை நம்மை தூண்டுகிறது என்றும், மனித குலத்தின் சேவைக்காக நம்மை அர்ப்பணித்து தேசத்தின் செழுமை மற்றும் வளர்ச்சிக்காக பாடுபட உறுதியேற்போம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், பக்ரீத் பண்டிகை தியாகம் மற்றும் இறைவன் மீதான அர்ப்பணிப்பு உணர்வை வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். பகிர்ந்து உண்ணுதல் மற்றும் ஏழைகள் மீது கருணை காட்டுதல் ஆகியவற்றை இந்த பண்டிகை உணர்த்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகை வலுப்படுத்தும் என்றும் தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த நன்னாளில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இறைவனின் விருப்பத்திற்கிணங்க நல்ல நோக்கத்திற்காக அளப்பரிய தியாகத்தை செய்த பக்தியுள்ள தலைவரை இந்த நாள் குறிப்பிடுகிறது. எனவே அமைதியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமது இளம் தலைமுறையினரிடம் நற்சிந்தனை, கருணை, பெருந்தன்மை போன்ற நற்பண்புகளை வளர்க்க இந்த நன்னாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமுதாயத்தில் அமைதி, நல்லிணக்கம், இரக்கம், நட்பு போன்றவற்றை உயர்த்தி பிடிப்பதே உண்மையான பக்தி கொண்டாட்டங்களின் முக்கிய நோக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் கொண்டாட்டம் ஈகை, சகோதரத்துவம் மற்றும் சேவை மனப்பான்மையை வலுப்படுத்துவதாக இருப்பதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும், அறநெறிகள் தவறாமல் வாழ்ந்திட வேண்டும் என்ற உயரிய கோட்பாடுகளோடு நபிகள் நாயகம் அளித்த போதனைகளை பின்பற்றும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடித்து தியாக பெருநாளை பாதுகாப்போடு கொண்டாடுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தேசத்தில் இந்தியராகவும் நேசத்தில் இஸ்லாமியராகவும் வாழும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் நன்னாளில் இரக்கம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், தியாக உணர்வு போன்ற நற்பண்புகள் மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளாா்.